எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸ் மாஸ்க் ஷீட். ஃபேஸ் மாஸ்க் ஷீட் எவ்வளோ யூஸாக இருக்குது, ப்ளஸ் அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஹனி ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வாங்கியிருக்கேன், ப்ளஸ் சாண்டலுட் வாங்கியிருக்கேன், அப்புறம் சிஎல்ஐவிலேருந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் ஆன்டி ஆக்னின்னு ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு ஃபேஸ் மாஸ்க் நான் கற்றுக்கிட்டதே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஐஷு சொல்லிட்டு, ஐஷா பானு. ஸோ அவங்க தான் எப்பயுமே அடிக்கடி ஃபேஸ் மாஸ்க் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தா கற்றுக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும், லைக் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும், ப்ளஸ் ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாமே பார்க்கலாம். அப்புறம் எனக்கு ஃபேஸ் மாஸ்கில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், ஆனால் காசு அதிகமாக இருக்கும். 90 ருபீஸ், 100 ருபீஸ், 120 ருபீஸ், இது எல்லாமே 120 ருபீஸ்க்கு. இது மட்டும்தான் லைக் 85 ருபீஸ், இதுவுமே 120, இது எல்லாமே 120. ஸோ நம்மளால் ஒரு தடவையும் 120 ருபீஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து கொரியன் ப்ராடக்ட்டு. ஃபேஸ் மாஸ்க் எப்பயுமே நம்ம கொரியன் ப்ராடக்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம சைனீஸ் ப்ராடக்ட்களும் ஃபேஸ் மாஸ்க் வந்து அவ்வளோ நமக்கு பெனிஃபிட் தராது. ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், என்னுடைய டிடிஆலுடைய டப்பா வந்து முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபேஸ் மாஸ்க் ஷீட்டில் இருக்கிற கொஞ்சம் சீரமை வந்து இல்லை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன். ஸோ நான் அது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு எம்டி கண்டெய்னர் இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துருக்கேன், எம்டி கண்டெய்னர். ஆல்ரெடி இல்லை ஒரு க்ரீம் இருந்து, ஸோ நான் தொடக்கி வரல, ஸோ அதனால் க்ரீம் தான். ப்ளஸ் நான் இன்னொரு எம்டி கண்டெய்னர் எடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் என்ன எம்டி கண்டெய்னர் இருக்கோ, ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும், ஒரு மைல்டான கிளென்சரை வச்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம டோனர், நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான பேசிக் திங்ஸ் என்னென்னா, கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர். நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நீங்கள் ரெகுலராக 2x இது யூஸ் பண்ணுங்கள் டே அண்ட் நைட். உங்களுக்கு வித்தின் அ வீக் உங்களுக்கு செம்ம கிளியரன்ஸ் தெரியும் ஸ்கின்ல. கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ என்னுடைய எந்த ஒரு மேக்கப் கிளாஸாக இருக்கட்டும், காஸ்மெட்டாலஜி கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஏர் ஹாஸ்டஸ் கிளாஸாக இருக்கட்டும், எந்த கிளாஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு செக்ஷன் இது தான் எடுப்பாங்க செல்ஃப் க்ரூமிங்கில், கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர். ஸோ ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனரை வச்சு இது பண்ணியிருக்கோம், ஏதாவது ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டோனரை வச்சு ஃபேஸில் இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து 15-20 மினிட்ஸ் போடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நம்ம ஒன் டைம்லேயே யூஸ் பண்ணி முடிஞ்சிடும். ஸோ நம்ம இதை திருப்பியும் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது 100 ருபீஸ் போட்டு. என்ன பண்ண போகிறோன்னா, சீரமெல்லாம் நல்லா மேலே தள்ளி விட்டுக்கு போகிறேன். ஏன்னா நம்ம இப்படி பண்ணும்போது, இப்போ இந்த எக்ஸஸ் சீரம் நம்ம எடுத்து வைக்கிறோம்ல, அது நம்ம டெய்லி கொஞ்சம் தடவலா, இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம டிஷ்யூ பேப்பரை மாஸ்க் மாதிரி ஃபேஸ் ஷீட் மாதிரி பண்ணி அதில் கூட நம்ம அப்ளை பண்ணி தடவலாம். ஸோ நம்மளுக்கு ஒன் டைமும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம இவ்வளவும் நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகாது, ஒரு சர்டன் குவான்டிட்டி தான் நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆக போகுது, நம்ம ஏன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இது 2x ட்ரை பண்ணால ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்புறம் நினச்சேன், அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஒரு மாஸ்க் ஷீட்டை வாங்கி ஒரு டைமில் வேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ எக்ஸஸ் இருக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பாக ஷீட்டில் இருக்கும், அந்த ப்ராடக்டை நம்ம ஃபேஸில் போட்டுக்கூடாது. ஸோ நான் நல்லா மேலே தள்ளி விட்டுக்கிறேன். நீங்களும் நல்லா அப்படி, ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சர்டன் ப்ராடக்ட் வந்து நம்ம ஷீட்லேயும் இருக்கும், ப்ளஸ் இதுலேயுமே இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், மேலே நல்ல ப்ராடக்ட் இதை அடித்து என்ன பண்ணுறேன், கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்டும் நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆக போகிறதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சர்டன் குவான்டிட்டி தான் நம்ம ஃபேஸ் வந்து அது உள்ளே எடுக்கும். ஸோ நான் எதுக்கு இவ்வளோ ப்ராடக்டை வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஐடியா பண்ணேன். ப்ளஸ் நான் 2x யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ டெய்லி மேக்கப் போடுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், கல்லமாவு யூஸ் பண்ணலாம், அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஜாபுக்கு போகிறவங்க ஸ்கின்னை கேர் பண்ணிக்க முடியாது, அதுமாதிரி டக்குன்னு ஃபேஸ் மாஸ்க் எடுத்தோமா போட்டோமா 15 மினிட்ஸ் முடிஞ்சுதா அவ்வளோ. ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளுக்கு வேறு எந்த வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு இதுவே வந்து நல்லது தான். பாருங்கள் இந்த மாஸ்க் இப்போ நம்ம டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம் ஃபேஸில். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இப்போ இவ்வளோ நம்ம புரிஞ்சு எடுத்துகிற மாஸ்க் இருக்காது என்ன. இப்போ நான் மாஸ்க் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்,
எவ்வளோ ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஒரு ஒரு தடவை நம்ம நல்லா 100 rupees கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு லைக் இது ஒரு சூப்பர் வே. இப்போ நம்ம இது 2 times யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைனா சும்மா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே டோனர் போட்டு முடித்தோடனே ஜஸ்ட் இது அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு இன்னொன்று, ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மா வாஷ் பண்ணணும் அவசியமே கிடையாது, அதுக்கு மேலே மேக்கப் போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான், ஏன்னா அது சீரம் தான். ஸோ அது நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்ளை பண்ணி கையில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெட் வைப்ஸ்னால நான் ஜஸ்ட் என் கையை நல்லா தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு ஸோ பண்ணேன் எப்படி இருக்குன்னா, ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி சாண்டல்வுட், இது வந்து அன்னி. ஸோ இது ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான். ஸோ சாண்டல்வுட் அல்ட்ரா ஃபேஸ் ஷீட் மாஸ்க் ஒன்று, ப்ளஸ் ஹனியும் அதே தான், ஃபேர்னஸ் ஃபேஷியல் மாஸ்க்கு. ஸோ இதை வந்து ஹனி வேக்ஸோட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ பாருங்கள், இப்போ ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு, பட் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்னே சர்டிஃபைட் ஆர்கானிக் மாஸ்க் ட்ரீ ஆயிலோடைய ஃபேஸ் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணுற சீரமோடைய குவான்டிட்டி இதில் இருக்குன்னு அப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து 10 to 20 minutes இருக்கணும் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு இதில் எவ்வளோ குவான்டிட்டி? ஸோ 20 grams இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையாவே வருது, ப்ளஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்டோட இது எடுத்திருக்கேன். ப்ளஸ் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னென்னா, நம்ம வந்து சீரம் இல்லாத ஃபேஸ் மாஸ்க் ஷீட் வைக்கும், ஸோ வித்தவுட் சீரம் ஃபேஸ் மாஸ்க் ஷீட். ஸோ அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து இது 100 rupees ஒன்று தான் கிடைக்குது. அந்த ஃபேஸ் மாஸ்க் ஷீட் வந்து ஒரு 100 rupees ஒரு 30 to 40 empty லைக் ட்ரை ஷீட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஷீட்ஸை வாங்கி கூட நம்ம வந்து இந்த இதில் டிப் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு 2-3 times யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு இந்த சீரம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இனிமேல் பார்க்கல, இப்போ தான் நான் ஜஸ்ட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணேன். நம்ம ஏன் இவ்வளோ இதில் இருக்குது, நம்ம ஸ்கின்ல இவ்வளோ அப்சர்வ் ஆக மாட்டேது, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் 2 times யூஸ் பண்ணேன், சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. ஓகே, நம்ம ஸ்கின் அவ்வளோ அப்சர்வ் ஆக மாட்டேது, ரெஸ்ட் ஆஃப் த சீரம் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம ஏன் இப்படி வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி வச்சுட்டு 2 times or 3 times யூஸ் கொஞ்சம் சீரம் நம்ம வெட் சைடில் வச்சுனா. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ நாள் இது வந்து சீரம் அப்படியே ஓப்பன் பண்ணுமா அப்ளை பண்ணுமா நிறைய பேர் இருப்பாங்க, நானும் அப்படி தான் இருந்தேன். பட் எனக்கு இது ரொம்ப பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக மேலே ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இதில் வந்து குவான்டிட்டி ஆஃப் சீரம் இருக்குது. ஸோ தெரியுதா இல்லை எனக்கு தெரியல, ஸ்டில் இந்த சீரம் வந்து இந்த பேக் வந்து ட்ரை வெட்டாக தான் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஆர்கானிக்குடைய சீரம் உடையது. ஸோ சேம் சீரம் பாட்டிலில் தான் நான் வந்து ட்ரீட்ரி ஆயிலோடைய இதில் போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில் ஒரு நான் யூஸ் பண்ணேன் அப்படியே சொல்லிவிட்டேன். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிடச்ச அந்த ரிவ்யூவிலதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சேம் பேக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேருந்து எடுத்து ட்ரீட்ரி ஆயிலோட இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, பட் இது ஆயிலியாக இருக்கும், பட்
பார்க்க அப்படி தெரியல பட் இது ஆயில் கிடையாது ஒரு க்ளாசி எஃபெக்ட் கிடைக்கும் ப்ளஸ் காஞ்சதுக்கு அப்புறம் வேற லெவலில் இருக்கும் ஸோ ஓகே காய்ஸ் ஸோ இதை வந்து நம்ம வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஜாபுக்கு போகிறவங்களாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால ஃபேஸ் எப்படி சொல்கிறது வீட்டில் இருக்க ஹோம்மேடு ரெமெடி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பிகாஸ் ஒன்ஸ் நம்ம இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கணுமே என்னது இது அப்படின்னு நினச்சிட்டேன் பட் இப்படின்றதுனால 2 or 3 times திருப்பி யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பை பை